بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله، الحمد لله الذي وحده وصدق رسول النبي الكريم محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، பேரன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. கணியத்துக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, மார்க்கத்தின் பெயரால் இஸ்லாத்தை கற்றுக் கொடுப்பதாக, சட்டத்திட்டங்களை படித்து கொடுப்பதாக சில ஆலிம்கள் சில செய்திகளை தவறான முறையிலே சமுதாயத்திலே பிரச்சாரம் செய்வதை நாம் அண்மை காலம் தொட்டு அவதானித்து வருகிறோம். காலங்காலமாக இது இருந்தாலும் அண்மை காலமாக இந்த தவறான செய்திகள் மக்கள் மத்தியிலே பரப்பப்படுவது, பேசப்படுவது என்பது பகிரங்கமாக இன்றைக்கு வெளிப்படையாக அதிகமாக பல இடங்களிலும் பேசப்படுவதை நாம் காண்கிறோம். அதில் ஒன்று தான் இந்த வீடியோவை பாருங்க. பெண்களுக்கும் ஹத்னா செய்வது இருக்கிறது என்பதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். ஆணுக்கு மாத்திரமல்ல ஹத்னா, இன்றைக்கு விளப்பம் இல்லாம என்னென்னமோலாம் சொல்றான். பெண்களுக்கும் ஹத்னா செய்வதற்கு ஆதாரம் இந்த ஹதீஸ் தான். பாருங்க, ஒரு ஆண் ஒரு பெண்ணுடைய நடுப்பகுதியில உட்கார்ந்து ஹத்னா செய்யும் இடம் மற்ற ஹத்னா செய்யும் இடத்தில் பட்டால் ஃபகது வஜபல் குஸ்லு, குளிப்பு கடமையாகிவிடும். ஆணுடைய ஹத்னா செய்யும் இடம் பெண்ணுடைய ஹத்னாவுக்குரிய இடத்தில் பட்டால், அதாவது தலைப்பகுதி உள்ளுக்குள் நுழைந்தால், குளிப்பு கடமையாகிவிடும். இதுல வந்து பேசக்கூடிய இந்த ஆலிம் என்ன சொல்றாரு, பெண்களுக்கும் ஹத்னா உண்டு, சுன்னத்தை செய்கிறாங்க இல்லையா, ஆண்களுக்கு சுன்னத்து செய்வது போல பெண்களுக்கும் ஹத்னா உண்டு, அதுக்கு இந்த ஹதீஸ் தான் ஆதாரம் அப்படின்னு முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு செய்தியை என்ன செய்கிறாருன்னா எடுத்து காட்டுறாரு. மக்களுக்கு பயான் நடத்தும்போது முஸ்லீமில் 349வது செய்தியாக வரக்கூடிய ஒரு செய்தியை எடுத்துக்காட்டி அதை அவர் அந்த மக்களுக்கு எப்படி சொல்கிறாரு, இதா ஜலச பைன சுஆபிகள் அர்பை, ஒரு மனிதன் ஒரு பெண்ணுடைய நான்கு கிளைகளுக்கும் மத்தியிலே, இரண்டு கைகள் இரண்டு கால்களுக்கும் மத்தியிலே அமர்ந்து ஒமஸ்ஸல் ஹைத்தானு அல் ஹைத்தான, அவனுடைய ஹைத்தான் அவளுடைய ஹைத்தானை ஸ்பரிசம் செய்துவிட்டால், ரெண்டும் டச் ஆயிருச்சுன்னா பக்கது ஒஜபல் உசுலு, குளிப்பு கடமையாகிரும் அப்படிங்கிற செய்தியை வச்சு. அப்போ இந்த ஹதீஸ் தான் பெண்களுக்கு ஹத்னா செய்வதற்குரிய ஆதாரம் அப்படிங்கிறார். பெண்களுக்கு ஹத்னா செய்வதற்கு என்ன ஆதாரமா, இதா மஸ்ஸல் ஹைத்தானு அல் ஹைத்தான, ஹைத்தானான ஒரு உறுப்பு இன்னொரு ஹைத்தானை சந்தித்து விட்டால், தொட்டு விட்டால், ஸ்பரிசம் செய்து விட்டால் அவங்களுக்கு குளிப்பு கடமையாகிரும் அப்படின்னு இந்த செய்தியை எடுத்து காட்டுறேன். இன்றைக்கு என்னென்னமோ சொல்கிறாங்க பெண்களுக்கு ஹத்னா இல்லைங்கிறாங்க, இதுதான் அதுக்கு ஆதாரம்ன்ட்டு போகிற போக்கில் என்ன செய்கிறாரு சொல்லிட்டு போகிறாரு. அதுக்கு ஆதாரம் என்ன, இந்த வார்த்தை, எந்த வார்த்தை, அல் ஹைத்தானு அல் ஹைத்தான. அப்போ ஹைத்தான் என்பது ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு என்பது அவருடைய வாதம். அவருடைய வாதம் உண்மையா, பெண்களுக்கு ஹத்னா செய்வது சம்பந்தமாக ரெண்டு விதமான கருத்துக்கள் மதுஹபுகளிடையே நிலவுகிறது. ஒன்று கட்டாயம் என்று சாஃபி மதுஹபை போன்றவர்கள் சொல்லுகிறார்கள், ஹனவி மதுஹபை போன்றவர்கள் அது சுன்னத்து என்று சொல்லுகிறார்கள். இந்த மாதிரி கருத்து வேறுபாடு அவர்கள் மத்தியில் நிலவுகிறது, கட்டாயமாக சுன்னத்தாங்கிறதுல. ஆனால் இவர் என்ன சொல்கிறாருன்னா, இருந்த ஹதீஸை எடுத்துக்காட்டி பெண்களுக்கு ஹத்னா உண்டு, அதுக்கு இதுதான் ஆதாரம், அல் ஹைத்தானு அல் ஹைத்தான, ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு, ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பை ஸ்பரிசம் செஞ்சால், தொட்டால், அவங்க உடலுறவில் ஈடுபட்டால் வருது அப்படிங்கிறாரு. இவருடைய அரபு புலமையை கண்டு நாங்கள் வியந்து நிற்கிறோம். இவர் ஒரு ஆலிம், மதரசாவிலே 7 வருடங்கள் கற்றுவிட்டு அவர் மக்களுக்கு பிரச்சாரம் செய்ய வந்து ஒரு மார்க்கத்தை பிரச்சாரம் செய்கிறார்.
அந்த மார்க்கத்தில் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செய்திகளை எப்படி புரிகிறது என்ற அடிப்படை அறிவு ஒரு ஆலிமுக்கு இல்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கிறது. இவரை இந்த இந்த காணொளியில் பாருங்கள், இவர் பேசக்கூடிய இந்த காணொளியில் பேசக்கூடிய ஆலிம் அவரை சமுதாயத்தில் வந்து அவங்கட மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்னா பெரிய ஒரு ஷேக், இவர் அரபி புலமைத்துவம் பெற்றவர் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படித்தானே மக்கள்கிட்ட வந்து தவறான கொள்கைகளை இந்த மாதிரியானவர்கள் தான் கொண்டு போய் சேர்க்குறாங்க. அப்போ அவருடைய சூரத்தை பார்ப்பாங்க, அவர் பேசக்கூடிய பேச்சு நடை அந்த ஸ்டைலை பார்ப்பாங்க, அவர் பலவீனமான செய்தியை எடுத்து வச்சாலும் சரி அல்லது தவறான கருத்தை எடுத்து வச்சாலும் சரி அவங்க இங்கே சேக் அள்ளி விட்டார் ஆதாரத்தை பாருங்கள் அப்படின்னு நாக்கை தட்டி ருசிச்சுட்டு போகக்கூடிய சமுதாயத்தை பார்க்குறோம். இப்போ இந்த அல் ஹிதானு அல் ஹிதான என்பது கத்துனா செய்யப்பட்ட உறுப்பைத்தான், ரெண்டையும் கத்துனா செய்யப்பட்ட உறுப்பு என்பதைத்தான் அது குறிக்கிறது என்றது தான் சரியான கருத்தா? கிடையாது. அரபிகளுடைய பேச்சு வழக்கில் அரபிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி மாறுபட்ட ரெண்டு விஷயத்தை ஒரே சொல்லில் பேசுவாங்க, அது அரபிகளுடைய பேச்சு வழக்கு. அல் ஹிதானு அல் ஹிதான என்பது ரெண்டும் ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு என்ற அர்த்தத்தை தராது. அவர் சொல்லக்கூடிய அர்த்தத்தை அது தருவதாக வைத்து கொண்டால் இப்போ நாங்கள் புகாரியில் 2567 ஒரு செய்தியில் பாருங்கள், அதில் வந்து ஆயிஷா நாயகி அறிவிக்கிறாங்க, எங்களோட வீட்டில் வந்து 3 மாதத்துக்கு அடுப்பெரிய மாட்டாது, அல்லது ஃபீ சஹ்ரைனி 2 மாதங்களுக்கு எங்களோட வீட்டில் வந்து அடுப்பெரிய மாட்டாது, நாங்கள் ஒரு பேரை பார்ப்போம் அந்த பிறை பார்த்துட்டு இன்னொரு பிறை பார்ப்போம், அப்போ அந்த பிறையையும் பார்த்து முடித்து இன்னொரு பிறை பார்ப்போம், அப்படி பார்க்குற வரைக்கும் எங்கள் வீட்டில் அடுப்பெரிய மாட்டாது அப்படிம்பாங்க. அப்படி அவங்க சொல்லும்போது இப்போ உருவா அப்படிங்கிறவங்க கேட்குறாங்க, யா ஹாலா மாக்கான யுஈசுக்கும், அப்போ எப்படித்தான் வாழ்ந்தீங்க, எப்படி உயிரோடு இருக்கிறீங்க, நீங்கள் எதுவுமே சாப்பிட 3 மாதம் அடுப்பெறியாமல் சாப்பிடாமல் எப்படி உயிர் வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. கேட்கும்போது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுவாங்க, அல் அஸ்வதானி 2 கருப்புகள் தான் அப்படிம்பாங்க. எங்கள் சாப்பாடு என்ன 2 கருப்பு, அல் அஸ்வதானி அப்படிம்பாங்க. அல் அஸ்வதானின்றது என்ன, 2 கருப்பு என்றது தான் நேரடியாக அந்த சொல்லை அல் ஹிதானு அல் ஹிதான என்று சொல்கிற மாதிரி அல் ஹிதானானி, அப்போ 2 ஹிதான்கள் சந்தித்து கொண்டால் என்பது போன்ற இந்த வார்த்தை இங்கேயும் வருது. அல் ஹிதானானி என்றது மாதிரி அல் அஸ்வதானி 2 அஸ்வதுகள், 2 கருப்புகள், அதுதான் எங்கள் வாழ்க்கையில் எங்களுடைய உணவுங்கிறாங்க. அது என்ன அல் ஹிதான் அல் அஸ்வதானிங்கிறது, அத்தம்ரு வல் மாவு, ஒன்று பேரித்தம்பளமும் தண்ணியும் தான் எங்கள் சாப்பாடு. 2 மாதத்துக்கு நாங்கள் சாப்பிட்டது எதை, பேரித்தம்பழத்தையும் தண்ணியையும். பேரித்தம்பழத்தையும் தண்ணியையும் அவங்க பாஷையில் எப்படி பேசியிருக்கிறாங்க, அல் அஸ்வதானிங்கிறாங்க. தண்ணி கருப்பு என்று பேசுவாங்களா, பேரித்தம்பழத்தை கருப்பு என்று சொல்லலாம், அது ஒரு வகையில் நியாயமாக இருக்கும். அது எப்படி தண்ணி கருப்பாகும், அப்போ தண்ணியையும் பேரித்தம்பழத்தையும் சேர்த்து அவர்களுடைய பேச்சு பாஷையில் பேசும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அரபிகள்கிட்ட அதான் வளமை, அதனால் 2 ஒன்று கிடையாது, 2 மாறுபட்ட வேறுபட்ட விஷயம்தான், ஆனால் அதை பேசும்போது அப்படி சொல்லுவாங்க, அது அவர்களுடைய பேச்சினுடைய வழக்கம். அல் அஸ்வதானி எங்கள் சாப்பாடு, சாப்பாடு என்ன 2 கருப்பு, அந்த 2 கருப்பு என்ன, ஒன்று தண்ணி இன்னொன்று பேரித்தம்பளம் அப்படிங்கிறாங்க. இது ஒரு ஆதாரம். அப்போ அல் ஹிதானானி என்பது 2 ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பை குறிக்க மாட்டாது. 1 ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு, இன்னொன்று ஹத்னா செய்யப்படாத உறுப்பாக இருந்தாலும் அவங்க அதை பேச்சு வழக்கில் அப்படித்தான் சொல்லுவாங்க. பெண்களுக்கு ஹத்னா என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் கிடையாது. அவர் சம்பந்தப்பட்டு வரக்கூடிய எல்லா செய்திகளுமே பலவீனமான செய்திகள். இன்னொரு ஆதாரம் பாருங்கள், அதுவும் புகாரியில் வரக்கூடிய செய்தி தான். 2215 செய்தியில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி, நமக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு சமுதாயத்தில் 3 நபர்களுடைய செய்தியை ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள். அந்த 3 நபர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு நாள் வெளியேறி போகிறாங்க, கடுமையான மழையாக இருக்குது, இரவாயிருச்சுது, அப்போ திரும்பி அவங்களுக்கு வீட்டுக்கு வர முடியலை. அப்படி இருக்கும்போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு குகை பக்கமாக ஒதுங்கிடுறாங்க.
அந்த குகையில் ஒதுங்கின உடனே மேலே இருந்த ஒரு கல் வந்து குகையுடைய வாசலை அடைச்சிக்கிருச்சு, வெளியே வர முடியலை. அப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் செஞ்ச நல்ல அமல்களை அல்லாட்ட சொல்லி துவா செய்யுங்க, அப்போ தான் இதில் இருந்து நீங்கள் வெளியேறலாம், அப்போ தான் அல்லாவுடைய உதவி கிடைக்கும் என்று அவங்க பேசிக்கிறாங்க. அப்போ அதில் ஒரு ஆள் சொல்கிறாரு, அல்லாஹும்ம இன்னி காணலி அபவானி செய்ஹானி கபீராணி. யா அல்லா, அல்லாஹும்ம என் இறைவா, இன்னி காணலி எனக்கு இருந்தார்கள் அபவானி. அபவானி என்று இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறாரு. அபுன்னு சொன்னால் அரபியில் வாப்பாக்கு சொல்கிறது அபுன். அப்போ அபவானி என்றது அதில் இருமை, அபுன்ன்றது ஒருமை, அபவானின்றது இன்னொருத்தர் அதில் சேர்த்துக்கிட்டு சொல்கிறது. அபவானி ஏண்ட உம்மா வாப்பாங்கிறத இவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு என்னுடைய தாயும் தகப்பனும் வயசான, அதாவது மிக வயது முதிர்ந்த காலத்தில் இருக்கக்கூடிய என் உமா அப்பா எனக்கு இருந்தாங்கங்கிறாரு. இதில் வந்து அவங்க சொல்லும்போதே அபவாணி அப்படிங்கிறாங்க. அபவாணின்றது என்ன, ரெண்டு வாப்பாண்டு அர்த்தம் வைக்கலுமா, ரெண்டு கத்துனா செய்யப்பட்ட உறுப்புகள்னா இவருக்கு ரெண்டு வாப்பா இருந்தாங்கன்ற அர்த்தமா, ஒரு உமாவுக்கு ரெண்டு வாப்பாவா, என் உமாவும் வாப்பாவும் வயது முதிர்ந்த காலத்தில் எனக்கு இருந்தாங்க, வயசாளிகளாக இருந்தாங்க. அப்போ இதை வந்து அரபிகள் பேசக்கூடிய பேச்சு வழக்குன்னு நாம் எடுத்துக்கிட்டு புரிகிறதா, இல்லை இவர் சொன்னதை வச்சுக்கிட்டு அந்த நபருக்கு ரசூலுல்லாவே சொல்லிட்டாங்க ரெண்டு வாப்பா, அப்போ ஒரு உம்மாவுக்கு ரெண்டு வாப்பான்னு அர்த்தமா, அப்படித்தான் இந்த ஹதீஸ்களை நாம் புரிகிறதா, கிடையாது. அவள் எப்படி புரியணுமோ அதை அப்படி புரியாமல் அந்த மாதிரி வரக்கூடிய சொற்களை ஹதீஸ்களில் இருந்தே நாம் புரிஞ்சு கொள்ள முடியுமாக இருக்கும்போது தங்கட ஒரு கருத்தை நியாயப்படுத்தி கொள்றதுக்கு என்ன பண்ணுறாரு இந்த ஷேக், அது ஹஜ் ஹிதானானின்றது என்ன தெரியுமா, இதா மஸ்ஸல் ஹிதானு அல் ஹிதான, ஒரு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பு இன்னொரு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்பை சந்தித்தாலுங்கிறாரு. இப்படித்தான் அந்த செய்தியை விளங்குறதா. அவ பெண்களுக்கு ஹத்னா கிடையாது, அடிப்படையில் பெண்களுக்கு ஹத்னா கிடையாது. அவங்களுக்கு ஹத்னா செய்வது சம்பந்தமாக வரக்கூடிய எந்த செய்தியுமே சரியான கரெக்டான செய்தி கிடையாது. அந்த செய்திகளில் வந்து சுனன் அபீதாவதில் வரக்கூடிய செய்தி ஒன்று இருக்குது, நாலாவது பாகத்தில் வரக்கூடிய ஒரு செய்தி, 368வது செய்தி, அல்லது அபூதாவதில் 4587வது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம். உம்மு அத்தியா அவங்க சொல்லக்கூடிய செய்தி, அந்த செய்தியில் முஹம்மது இப்னு ஹஸான் அப்படிங்கிற ஒரு ஆள் வாராரு. அவர் யார் அப்படின்னு கேட்கும்போது, இந்த ஆள் வந்து யாருன்னே தெரியாது, அவர் மஜ்ஹூலு. கால அபூதாவதி மாமி அதை பதிவு செஞ்சுட்டு என்ன சொல்கிறாருன்னா, ஓ முஹம்மது இப்னு ஹஸான் மஜ்ஹூலுன், அவர் யாருன்னே தெரியாது அப்படிங்கிறாரு. அதே மாதிரி இப்னு அதி பைஹக்கி அபூதாவத் போன்றவங்க இந்த செய்தியை வந்து இவர் மஜ்ஹூலான ஆள் தானுங்கிறத உறுதிப்படுத்துகிறாங்க. சொல்லிட்டு வஹாதல் ஹதீசு தஈஃபுன், இது பலவீனமான செய்திங்கிறாங்க. அதே மாதிரி இந்த செய்தி வந்து பைஹக்கியிலையும் பதிவு செய்யப்பட்டிருக்குது. பைஹக்கியில் 17560வது செய்தியிலையும் வருது. அதிலையும் வந்து அபூதாவத் இமாம் அவங்க சொல்கிறாங்க முஹம்மது இப்னு ஹஸான் மஜ்ஹூலுன். இதிலையும் அந்தால் தாம் வர்றாரு, அவர் மஜ்ஹூலானவர், வஹாதல் ஹதீசு தஈஃபுன், இது பலவீனமான செய்திங்கிறாரு அந்த செய்திக்கு கீழே. அதையும் வந்து பலவீனமானதுன்னு அவங்களே என்ன செய்கிறாங்க, பதிவு செய்கிறாங்க. அதே மாதிரி ஹாக்கிம்லையும் வந்து இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்குது. ஹாக்கிமில் 6236வது செய்தியில் இது வருது. இதில் வந்து அலா அப்படின்ற ஒரு அறிவிப்பாளர் வாரார். ஹிலால் இப்னு அலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அறிவிப்பாளரை குறித்து சொல்லும் பொழுது, இவர் இட்டுக்கற்றவர் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டால், இவர் இட்டுக்கட்டக்கூடியவர் அப்படின்னு சந்தேகிக்கப்பட்டால், இதுவும் வந்து பலவீனமான செய்திங்கிறாங்க. இந்த மாதிரி பஸ்ஸார், அபு நயீம் இந்த மாதிரியான கிரந்தங்களில் வந்து இந்த செய்தி வருது. அதே மாதிரி இந்த செய்தி வந்து எல்லா நூல்கள்லையுமே பலவீனமான அறிவிப்பாளர்களை கொண்டு இடம்பெறக்கூடியது தான் அப்படின்னு சொல்லி, அந்தந்த செய்திகளுக்கு கீழேயே அதே இமாம்கள் அல்லது வேறு வேறு இமாம்கள் ஹதீஸ்களை அறிஞர்கள் அதுக்கு தீர்ப்பும் கொடுத்துட்டாங்க. அப்போ இதை வச்சுக்கிட்டு எப்படி வந்து நாம் பெண்களுக்கு ஹத்னா உண்டு நிறுவுறது, ஹத்னா கிடையாது பெண்களுக்கு. அப்போ அவர் எடுத்துக்காட்டக்கூடிய செய்தியில் வந்து இரண்டு ஹத்னா செய்யப்பட்ட உறுப்புகள்ன்றது, ஹத்னா செய்யப்படுறது பெண்களுக்குரிய சட்டம்ன்றது கிடையாது, அதை சொல்லலை. குளிப்பு கடமையா இல்லையா அப்படின்றத பற்றி பேசக்கூடிய விஷயம், உடலுறவு கொள்கிறாங்க
உடலுறவு கொள்ளும்போது விந்து வெளியேறல்ல, இப்போ குளிக்கிறதா இல்லையா என்ற சட்டத்தை பற்றி பேசுவது அதல்ல இங்கே சப்ஜெக்ட். விந்து வெளியேற்றப்பட்டாலும் வெளியேற்றப்படலைன்னு சொன்னாலும் அவங்க உடலுறவு கொண்டுட்டாங்களா, குளிப்பு கடமை, வஜபத் அலைஹிமல் உசுல், குளிப்பு கடமை அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டம். எனவே பெண்களுக்கு ஹத்தனா கிடையாது. அந்த பேசக்கூடிய அந்த மௌலவியுடைய ஆலிமுடைய பேச்சு வந்து இஸ்லாமிய அடிப்படையை புரிந்து கொள்ளாது. ஹதீஸ்களை இந்த மாதிரியான வார்த்தைகளை புரிந்து கொள்ளாததன் விளைவாக பேசப்பட்ட விஷயம். அதனால் மக்கள் இதில் வந்து குழம்பிக் கொள்ள வேண்டிய தேவை கிடையாது. இப்படித்தான் மக்களை வந்து என்ன செய்வாங்க, காலத்துக்கு காலம் ஹதீஸ்களுடைய ஞானம் இல்லாமல், அரபு மொழியுடைய அறிவு இல்லாமல் வந்து அது ஆதாரம் கிடைச்சிருச்சு எங்களுக்கு என்ற அடிப்படையில் மக்களை திசை திருப்பி கொண்டு போகிறாங்க. எனவே இதில் கவனமாக வெளிப்பாக இருந்து கொள்ள வேண்டும். பெண்களுக்கு ஹத்னா என்பது இஸ்லாத்தின் அடிப்படையில் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.